நாமக்கல் அருகே முளகாய் பொடி தூவி தொழிலதிபர் கடத்திச் செல்லப்பட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நாமக்கல் மாவட்டம் வெப்படை பாதரை பகுதியைச் சேர்ந்தவர் கௌதம். நிதி நிறுவன அதிபரான இவர் வெப்படையில் கடந்த 6 வருடங்களாக நிதி நிறுவனம் நடத்தி வருகிறார். இந்நிலையில் நேற்று இரவு வழக்கம் போல் நிறுவனத்தை பூட்டிவிட்டு வீட்டிற்கு இருசக்கர வாகனத்தில் கௌதம் சென்று கொண்டிருந்தார். அப்போது வீட்டின் அருகே காருடன் நின்றிருந்த மர்ம கும்பல் கௌதமை கடுமையாக தாக்கிவிட்டு சம்பவ இடத்தில் முளகாய்ப்பொடியை தூவிவிட்டு இருசக்கர வாகனத்துடன் காரில் கடத்திச் சென்றனர். இதன் பின்னர் நீண்ட நேரமாகியும் கௌதம் வீடு திரும்பாததால் மனைவி திவ்யாவிற்கு கௌதம் கடத்தப்பட்டதாக தகவல் கிடைத்துள்ளது. இதையடுத்து அவர் அளித்த புகாரின் பொருள் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடத்தப்பட்ட இடத்தில் கௌதமியின் மனைவி தனது கணவரின் தடயங்களை கலக்கத்துடன் பார்த்தது பார்ப்பவர்களை கண்கலங்க வைத்தது. அவரே கால் பண்ணி இந்த மாதிரி வீட்டில் இப்போதைக்கு எவ்வளோ ஜுவல்ஸு அமௌண்ட்டு எவ்வளோ இருக்கோ ஒரு பேக்கில் போட்டு வைங்க, ஆள் வருவாங்க கொடுத்து விடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவ்வளோதான், ஃபோன் நான் எங்கே இருக்கீங்கன்னு கேட்டேன், திரும்ப ஃபோன் சொல்கிறதுக்குள்ளே கால் கட் ஆயிடுச்சு.